அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குடல்கரை. குடல்கரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிடாக்கு. அதை விளக்கமாக எப்படி படிமுறையாக செய்கிறேன்னு அக்கா செய்து காட்டுவா உங்களுக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை வெட்டி வச்சுருக்குது. மற்ற என்னென்னு சொன்னால் இது பெருஞ்சீரகம், கடுகு. முதலாவது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த குடல். இதை வந்து இதுதான் அந்த முதலாவது இந்த குடல், நீளக்குடல். இந்த நீளக்குடலை தண்ணி ஊற்றி நன்றாக அவிக்கணும். அவிச்சு போட்டு அந்த குடலை உருவி சின்னஞ்சின்னாக வெட்டி வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த துவாய் குடல்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ தோலெல்லாம் உரிச்சு வச்சுக்காக்கு. இதை முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கருப்பாக இருக்கும். அது அவிச்சதுக்கு பிறகு தோலை உரித்து சின்னஞ்சின்னாக நறுக்கி வச்சுருக்கோம் இந்த குடலை. அப்போ இதில் ரெண்டு சாதியான குடல் இருக்குது. இந்த ரெண்டு சாதியான குடலும் கழுவி நல்லா கழுவணும். மூன்று தண்ணியில் நல்லா பிணைஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை. இது வந்து ரம்பை இல்லை. இது ரக்கைக்கில் போட்டால் இன்னும் வாசமாக இருக்கும். மற்றது தேவைக்கான தூள். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரச்சிச்சரக்கு. இதுவும் ரக்கைக்கில் போட்டோம்னா இன்னும் வாசமாக இருக்கும். மற்றது மிளகுத்தூள். இது போட்ட மாதிரின்னு சொன்னால் இந்த குடல் கறிக்கு வந்து நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சமைப்பாட்டுக்கும் நல்ல இந்த மிளகுத்தூள் வந்து. மற்றது குடல் வந்து இந்த அவிச்ச குடலை நாங்கள் போட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி பெருக்கம் வரும். அதனால் தேவைகளுக்கு ஒரு கொஞ்சம் பால் காணும். இதையும் விட்டோம்னு சொன்னால் விட்டுட்டு இந்த தேசி புளியை ரக்கைக்கில் போட்டோம்னு சொன்னால் சரி. அடுத்த நாங்கள் எப்படி செய்வோம்ன்றத பார்ப்போம். வெங்காயத்தை போட்டு தாளிப்போம். முதல்ல வெங்காயம், மிளகாய், கருவேப்பமில்லை போட்டு தாளிப்போம். அடுத்தது இது கடுகு. இது வந்து பெருஞ்சீரகம் ஒரு கரண்டி போட்டால் காணும். அதே மாதிரி கடுகும் ஒரு கரண்டி போட்டால் காணும். இது வந்து நல்லா பொரியட்டுக்கும். இது நல்லா பொரிஞ்சு வரதான் இந்த குடல் அதுக்குள்ள போடணும். கண்ணு நல்லா கொதிச்சபடியா பொரியுது மழை வந்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொரிஞ்சு நல்ல பொங்கலெல்லாம் வந்துருச்சு. இனி குடலை போட்டு பிரட்டுவோம். ஓகே, குடலை போட்டாச்சு. ஓகே, இப்போ குடலை போட்டாச்சு. இன்னும் ரெண்டு நிமிஷம் இதை நல்லா பொரிய விடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பொரிஞ்சு வந்துட்டுது. அடுத்தா பாலை விடுவோம். பாலை விட்டதுக்கு பிறகு தேவையான அளவு தூள் போடுவோம். உப்பு அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து இவெல்லாம் காணும். உப்பு போட்டு நல்லா பிரட்டுவோம். அவியட்டும். சரி, தூள் போட்டாச்சு. இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடுவோம். எல்லாம் அவியட்டும். நல்லா தூள் எல்லாம் அவிஞ்சு நல்ல ஒரு இதாக வரட்டுக்குமா. அப்புறம் பா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நல்லா தூளெல்லாம் அவிஞ்சு தான் வந்துட்டுது. அடுத்ததாக என்னென்னு சொன்னால் இந்த ரச்சித்தூள். இந்த ரச்சித்தூளை வந்து இப்போ நல்லா இடித்து மாவாக்கி வச்சுக்கிடாக்கு. இதை இதுக்கெல்லாம் போடுவோம். போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகுத்தூள். இதையும் இதுக்கு சேர்ப்போம். மற்றது என்னென்னு சொன்னால் இது வந்து ரம்பையில். இது ரம்பையில் நல்லா வாசமாக இருக்கும். இது ரக்கை கம்மன்னு போட்டால்
எல்லாத்தையும் போட்டாச்சு சரி இப்ப ஒரு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் விடுவோம் குளிராம அவியட்டும் சரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சீர்வரிசையும் போட்டாச்சு இந்த ரம்பையில எல்லாம் போட்டு மிளகு எல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு நல்லா கம கமன்னு ஒரு வாசம் வந்து வருது பாத்தீங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இது என்ன ரக்கி தேசி புளி விட்டு தேசி புளி விடுவோம் இன்னும் டேஸ்டா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேசி புளி விடுவோம் தேசி புளி விட்டால் இன்னும் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் தேசி புளியை விட்டு நல்லா பிரட்டுவோம் நல்ல வாசமாக இருக்கும் சும்மா கம கமண்டு இருக்கு வாசம் நல்ல வாசமாக இருக்கும் நல்லா பிரட்டி இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குடல் கறி நல்லா பிரட்டி வச்சிருக்குது இந்த புட்டோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கு அதுவும் டேஸ்ட் பண்ணுறக்கு என்ன கூப்பிட்டுருக்கேன் பார்க்குறக்கு வழிவாக தான் இருக்கு கறி கணுங்கண்ணு கொஞ்சம் ஆப்போம் நல்லா இருக்குண்ணா நல்ல டேஸ்டாக இருக்கும் குடல் கறி நல்ல வாசமாக இருக்குது கம்ம கவுண்டு சாப்பிடுவார் ஆ உண்மையிலேயே நல்ல வாசமாக தான் இருக்கேன் சட்டப்படி இருக்குது வாசமே நல்லா இருக்குது சாப்பிட்டு பாவம் அப்படி இருக்கேண்ணா ஆ சட்டப்படி இருக்குது சத்தியமாக நல்லா இருக்குது நல்ல டேஸ்டாக இருக்கும் நல்ல பிரட்டி தாங்க வச்சுனேன் நல்ல சேரி எல்லாம் போட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கான் சேர்வையிலாம் நல்ல பதமா சேர்ந்திருக்கு போடுறது சட்டப்படி இருக்கு சாப்பிடுறது இன்னும் புட்டோட சாப்பிட நல்லா இருக்கும் வெள்ளை புட்டோட சாப்பிட இன்னும் டேஸ்டா இருக்கும் வெள்ளை புட்டு வெள்ளை புட்டு இன்னும் நல்லா இருக்குமா இது வெள்ளை புட்டு தான் அதான் வச்சு நான் அப்படி சாப்பிடல ஓகே கறி சட்டப்படி இருக்கு வா சொன்ன மெதட்டை வச்சு செஞ்சு பாருங்க நீங்க செஞ்சு பார்த்து கறி எப்படி இருந்துன்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு அனைவர் குடல் கறி வந்து வந்து யாழ்ப்பாணத்திலே மாட்டு குடல் கறி தான் காய்ச்சிடணும் அது வந்து அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் குடல் கறி குடல் கறி என்றால் எல்லாரும் யோசிப்பீங்கள் குடல் கறி காய்ச்சி சாப்பிட்றாண்டு உண்மையாகவே குடல் கறி வந்து வயிற்று நோவுக்கு மிகவும் சிறந்த ஒரு பொருள்